அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே எண்ணற்ற துவாக்களை கேட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு துவாவையும் நாமும் அன்றைய தினத்திலே ஒவ்வொரு நாளும் என்ன ஓதினார்களோ அதை நாம் ஓத வேண்டும். அதை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். ஆதாரபூர்வமான ஹதீஸ் நூட்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்ததில் இருந்து இரவு படுக்கும் வரைக்கும் ஒரு நாளை எத்தனை துவாக்கள் ஓதினார்களோ அவை அனைத்தும் ஹதீஸ் நூட்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளே, இப்போது சஹாபாக்களுக்கு ஒரு வருத்தம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னெல்லாம் கேட்டார்களோ அதை அனைத்தையும் ஒரே துவாவிலே நாங்களும் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறிய சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு ஒரு துவாவை கற்றுத்தந்தார்கள். அந்த துவாவை இப்போது நாம் பார்க்கலாம். தபுரானி போன்ற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருமதி அரபு ஹதீஸ் வரிசையிலே 3521 ஹதீஸாக ஹசன் தரத்திலே அமைந்த ஒரு நபிமொழியாகும். اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذ منه نبيك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليك البلاغ ولا حول ولا قوة إلا بالله. இந்த துஆவினுடைய பொருள், இறைவா உன்னிடம் உன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நன்மைகள் அனைத்தையும் நாங்கள் கூறுகிறோம். உன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தீங்குகளை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு கோரினார்களோ அந்த தீங்குகளை விட்டும் நாங்கள் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறோம். நீ பாதுகாப்பு கோரப்படுபவன். உன்னால்தான் எங்கள் நோக்கங்களை நாங்கள் அடைய முடியும். உன்னால் மட்டுமே அதை செய்ய இயலும். அல்லாவை தவிர வேறு எந்த சக்தியும் எந்த யுக்தியும் கிடையாது என்ற இந்த துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அங்கே கற்றுத்தந்தார்கள்.